ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலைசெமி கிச்சன். சம்மர் டைம், குட்டீஸ்க்கெலாம் லீவ் இருக்குது. என்னதான் விதவிதமாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா லீவ் டைமில் நிறைய குட்டீஸ் வந்து விளையாடுறது ப்ளஸ் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது அப்படி தான் விரும்புவாங்க. நம்மளும் அப்படி தான் நினைப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அது கூடவே ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான பாரம்பரிய உணவு தான் நம்ம வந்து இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அது இரும்பு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து சீரகம் இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து, இது கூட வந்து நாலு பல் பூண்டு, ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கி விடலாம். இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் குளிர்ச்சி இந்த சம்மர் டைமில் நம்ம சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து புதினா மற்றும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா சேர்க்கறது நம்ம விருப்பம் தான், நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். எண்ணெயில் எந்த அளவுக்கு இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை வதங்குதோ அந்த அளவுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு முழு தக்காளியை நறுக்கி சேர்த்துட்டு இது கூடவே வந்து டேஸ்ட்டுக்காக தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு துண்டு தேங்காய் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நல்லா வதங்கிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து அட்டகாசமாக தோசை இட்லிலாம் சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி குட்டீஸ்க்காக இட்லி தான் செய்ய போகிறோம். இட்லி பாருங்கள், நல்லா சுட சுட சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. அப்படியே பூ போல் இட்லின்னு சொல்லுவாங்களே அது இதுதான். ஸோ இட்லியும் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பழைய சாதம் தான் இந்த வெயிலுக்கு வந்து வயிற்றுக்கு வந்து இதமாக இருக்கும். அதனால் பழைய சாதத்துக்கு என்னெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக அதை வந்து சாப்பிட்லான்றதான் பார்த்துட்ருக்கோம். மணத்தக்காளி வத்தல் தான் இப்போ பொறிச்சிட்ருக்கேன் எண்ணெயில். இந்த மணத்தக்காளி வத்தல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, வயிற்றுப்புண்ணெல்லாம் ஆற்றும். மணத்தக்காளி வத்தல் வந்து பொறிச்சாச்சு. அடுத்து பாவக்காய் வத்தல். பாவக்காய் வத்தல் செய்கிறது ரொம்பவே ஈஸி. பாவக்காய் வந்து பச்சை பாவக்காய் வாங்கிட்டு வந்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து காய வச்சு எடுத்து வச்சிடணும். நல்லா வெயிலில் காஞ்சிடணும். அதை வந்து இந்த எப்போலாம் நமக்கு தெரியும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயில் பாவக்காய் வத்தலை போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு. அடுத்து சுண்டவத்தல் தான் பொறிக்க போகிறோம். இந்த சுண்டவத்தலும் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, வயிற்றுப்புண்ணாத்தும் அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லது. சுண்டக்காய் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பு இருக்கும். இந்த சுண்ட வத்தலை நம்ம வந்து இப்போ எடுத்துக்கும் போது அந்த கசப்பு தன்மையே தெரியாது. பாருங்கள், பழைய சாதத்துக்கு விதவிதமான வத்தல் வகைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குட்டீஸ் கூட நீங்கள் இதை கொடுத்து பாருங்களே, நல்லா மொறு மொழி கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, குட்டீஸ்க்காக இட்லி மற்றும் புதினா சட்னி, பெரியவங்களுக்காக பழைய சாதம் இருக்குது. பெரியவங்க யார், நான் தான். எனக்கு தான் பழைய சாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பழைய சாதம் வற்றல் வகையெல்லாம் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புதினா சட்னி. பச்சை சின்ன வெங்காயத்தை பழைய சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு மற்றும் நண்டு குழம்பு இருக்குது. இது நம்ம வேணும்னா பழைய சாதத்தை தொட்டு சாப்பிடலாம், இல்லாட்டி மத்தியானம் வந்து சாதம் வடித்து இந்த குழம்புலாம் அதுக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அட் த சேம் டைம் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.